டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. ஆண்டிப்பட்டி அருகே திறப்பு விழா கண்ட அடுத்த நாளில் சேதமடைந்த அங்கன்வாடி கட்டிடத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கோம்பைத்தொழில் கிராமத்தில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடியின் கதவுகள் பெயர்ந்தும் பல இடங்களில் சுவர்கள் விரிசல் விட்டும் கட்டிடத்தின் ஜன்னல்கள் உடைந்தும் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தும் காணப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மற்றும் உள்ளாட்சி நிர்வாகிகள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஆசிரியரை கொலை செய்ய பள்ளிக்கு கத்தியுடன் வந்த மூன்று மாணவர்கள் சிக்கினர். நாங்குநேரியில் உள்ள சங்கரெட்டியார் அரசு பள்ளியில் மாணவர்களிடம் ஆசிரியர்கள் நடத்திய விசாரணையில் 12 வகுப்பு படிக்கும் மூன்று மாணவர்கள் கத்தி மற்றும் கத்தரிக்கோல் உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆசிரியர்கள் அளித்த புகாரின் பேரில் 12 வகுப்பு படிக்கும் மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைதான மாணவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டித்த ஆசிரியர்களை பழிக்கு பழி வாங்குவதற்கு கொலை செய்ய திட்டமிட்டு ஆயுதங்களை கொண்டு வந்தது தெரியவந்தது. விடியா திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறையின் அலட்சியத்தால் மாணவர்கள் வழி தவறி தவறான பாதையில் செல்வதால் பல மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மதுரை மாவட்டம் பழங்கநத்தம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் முழுவதும் சாலையில் வீணானது. இதுகுறித்து பழங்கநத்தம் ஆண்டாள்புரம் மக்கள் தகவல் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் உரிய நேரத்தில் வராததால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறியது. அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் மா மதுரை என்ற பெயரில் தனியார் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் விடிய அரசின் அதிகாரிகள் பிஸியாக இருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அண்மையில் விடிய அமைச்சர் சக்கரபாணி தொடக்கி வைத்த அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் நெல் வயலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்துகளின் சேவையை கடந்த 1 தேதி விடிய அரசின் அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரியிலிருந்து கீழ் முரசுப்பட்டிக்கு சென்ற அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி தென்னை மரங்களை இடித்துக்கொண்டு நெல் வயலில் கவிழ்ந்தது. இதில் 20 பயணிகள் பேருந்தில் இருந்த நிலையில் ஒருவருக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டது. பேருந்து சேவை தொடங்கி ஒரு வார காலத்திற்குள் விபத்திற்குள்ளான சம்பவம் விடிய ஆட்சியின் அவல நிலையை அம்பலமாக்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தில் புதிய பூட்டை போட்ட விடிய திமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. சூளகிரியில் 8 லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் அமைக்கப்பட்டு திறப்பு விழாவிற்காக தயாராக உள்ளது. அதிமுக சார்பில் பஞ்சாயத்து தலைவர் கலைச்செல்வி ராமன் அதனை திறக்க ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடிய திமுகவின் ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ் திறக்க இருப்பதாக கூறி பழைய பூட்டை உடைத்து புதிய பூட்டை வைத்து பூட்டியதாக தெரிகிறது. சூளகிரியில் ஓசூர் எம்எல்ஏவுக்கு என்ன வேலை என்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டவர்களை அழைக்காதது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் வேப்பனஹள்ளி தொகுதி எம்எல்ஏ கே பி முனுசாமியை வரவழைத்து திறப்பு விழா நடத்த அப்பகுதி மக்கள் திட்டமிட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் மாணவர்கள் அவதியடைந்தனர். உளுந்தூர்பேட்டையில் உள்ள பெஸ்கி மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக பள்ளியில் மழைநீர் தேங்கி மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து மாணவர்களின் பெற்றோர் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்ட போதும் இதுவரை மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு உதவி பெறும் பள்ளி என்பதால் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பள்ளியை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.